ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது ஹெல்த்தியானதும் கூட. ஃப்ரூட்ஸ் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி குயிக்காக ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்காத பால் எடுத்துக்கோங்க. இது நல்லா காய்ச்சணும். அது வரைக்கும் ஒரு சின்ன கிண்ணத்தில் கஸ்டர்ட் பவுடர், இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும், நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இதை நீங்கள் டைரெக்டாக நீங்கள் பாலில் சேர்த்தீங்கன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். இந்த மாதிரி தண்ணியை கரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் பாலில் சேர்க்கணும். பாருங்கள், பாலும் நல்லா பொங்கி வருது. இந்த நேரம் இதை வந்து கிளறிக்கிட்டே நம்ம என்ன பண்ணோம், கஸ்டர்ட் கலக்கி வச்சுருக்கத இதில் சேர்க்கணும். கிளறிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி கட்டியே ஆகிடும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் அரைக்கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலக்கி விட்டு ஒரு கொதி வர அளவுக்கு கொதிக்க விடுங்க. கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். பாருங்கள், இந்த திக்னஸ் வர வரைக்கும் காத்துட்ருக்கணும். இந்த மாதிரி திக்னஸ் இருந்தால் போதும். இது ஆறுனா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. இது ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் இதில் சேர்க்கணும். நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் உங்ககிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கட் பண்ண சீட்லெஸ் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். பிளாக் கிரேப்ஸும் க்ரீன் கிரேப்ஸும் சேர்த்துக்கோங்க. கூடவே குட்டி குட்டியாக ஆப்பிளை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. மஸ்மெலான் இருந்ததுன்னா அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட இதில் எதுவுமே இல்லை அப்படின்னா வெறும் பனானா இருந்தால் கூட போதும். நீங்கள் வாழைப்பழம் மட்டும் இதில் சேர்த்தாலே அருமையாக இருக்குங்க. இப்போ இதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக மாதுளம்பழம் 1 கப் அளவுக்கு அந்த முத்தெல்லாம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஃப்ரூட்ஸ் சாப்பிடாதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதை 1 மணி நேரத்துக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். இது ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.